வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் இசைக்கு இன்று நடைபெற்ற TNUSRB போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம். இந்த போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கான கொஸ்டின் ஸ்பிட் அப் தான் இந்த வீடியோ. ஸோ அதிகமான மாணவர்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த கேள்வித்தாள். நீங்கள் எளிமையா இருந்துச்சா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, ரொம்ப ஈஸியா இருந்துச்சா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு உங்களுக்கு, உங்க மனசுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விக்கான ஒரு விடையாக இந்த வீடியோ நமக்கு அமைய போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுல நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ TNUSRB போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் எவ்வளோ கேள்விகள் கேட்டாங்க, அந்த கேள்விகள் மிக எளிமையாக இருந்ததா, ரொம்ப கடினமாக இருந்ததா, எவ்வளோ கேள்விகள் அட்டன் பண்ண முடியும், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு TNUSRB அப்படின்னு எடுத்தோம்னாலே போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் கொஸ்டின் சொல்லிட்டப்பில் நமக்கு முதல் பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்ல டோட்டல் ஜென்ரல் தமிழ்ல மொத்தம் 80 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா பேப்பர் செகண்ட், ரெண்டாவது பார்ட் ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா தமிழ்ல எடுக்கிற மார்க் எலிஜிபிள் மார்க் மட்டும்தான், பட் இந்த பொது அறிவில் எடுக்கிற மார்க்கை வச்சு மட்டும்தான் நம்மளை பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதனால பொது அறிவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 45 கொஸ்டின். நம்ம எவ்வளோ கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் நான் சொல்றேன், 45. தென் நெக்ஸ்ட் சைக்காலஜி நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக்ல இருந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த போலீஸ் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா. ஸோ ஹிஸ்ட்ரியில் இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி அண்ட் சுவாலஜி, ஜிகே, தமிழ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஓவரால் இந்த 10 சப்ஜெக்ட்ல இருந்து தான் நமக்கு கேட்கப்பட்ட ஜென்ரல் ஸ்டடிஸ்ல கேட்ட கேள்வி 45 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க இந்த இதுல பார்த்தாலே தெரியும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல அதிகமான கேள்விகள் எதுதான் வந்திருக்கு அப்படின்னா, அதிக கொஸ்டின்ஸ் வந்து ஜியாகிரபில இருந்து கேட்டிருக்காங்க இந்த போலீஸ் எக்ஸாம். கடந்த ஆண்டு போலீஸ் தேர்வு ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு போலீஸ் தேர்வுல ஜியாகிரபில அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு கேள்வித்தாள் இல்ல, ஜாக்கிரத்துல இருந்து கேள்வி வந்து ரொம்ப கம்மியா தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த ஆண்டு நம்ம பார்க்கும் பொழுது டோட்டலா கேட்ட ஜென்ரல் ஸ்டடிஸ்ல கேட்ட ஜாக்கிரபியில இருந்து ஒரு 10 கேள்வி தான் அதிகமான கேள்வி ஜாக்கிரபியில 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாக்கிரபி 10 கேள்வி கேட்டிருக்காங்க. ஜாக்கிரபியில கேட்ட 10 கொஸ்டின்ஸ் அதிகமான கேள்விகள் ஜாக்கிரபியில கேட்ட கேள்வி 6ஆம் வகுப்புல இருந்து கேட்டிருக்காங்க, அதே போல 10ஆம் வகுப்புல இருந்து கேட்டிருக்காங்க ஜாக்கிரபில கேள்வி. ஏன் 8ஆம் வகுப்புல இருந்து கூட இந்த ஐசோபா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் 8ஆம் வகுப்புல இருக்கு, அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப ஜாக்கிரபில இருந்து ஒரு 10 கேள்வி, அடுத்து ஹிஸ்டரியில இருந்து ஒரு 7 கேள்வி கேட்டிருக்காங்க, வரலாறு கோயில் இருந்து ஒரு 7 கேள்வி. ஸோ இந்த வரலாறு கோயில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் பள்ளி பாட புத்தகத்துல உள்ள கேள்விகள் தான், சில கேள்விகள் பாஸ்லயும் சில கேள்விகள் புக் பாஸ்லயும் இருக்கு, அப்படியே கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து அவங்க ஹிஸ்டரியில ஒரு 7 கேள்வி கேட்டிருக்காங்க, ஜாக்கிரபில ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க, அடுத்து பாலிட்டிக் சிவிக்ஸ்ல வந்து ஒரு 3 கேள்வி என்ன பண்ணிருக்காங்க இந்த போலீஸ் தேர்வுல, குடிமையல் பகுதியில இருந்து ஒரு 3 கேள்வி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. சோ எப்போதுமே நம்ம போலீஸ் தேர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவிக்ஸ்ல இருந்து அதிகமான கேள்விகள் எப்பவும் வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த திருப்பு சிவிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தமே குடிமையல் பகுதியில இருந்து ஒரு 3 கேள்வி மட்டும்தான் நம்ம கேட்டிருக்காங்க. குறிப்பாக 6ஆம் வகுப்புல இருந்து இந்தியாவுல தேசிய பாடல் வந்தே மாதிரம், அது வந்து ஆனந்த மடம் நாவல் இருந்து எடுக்கப்பட்டது அப்போ ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, 3 அந்த கேள்வி. அந்த கேள்வி 6ஆம் வகுப்புல இருந்து கேட்ட கேள்வி, ஏன்னா சிவிக்ஸ்ல கேட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர், முதலமைச்சர், சபாநாயகர், துணை ஜனாதிபதியை பத்தி ஒரு பொறுத்துகளை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாலிடிக்ஸ்ல. சோ அது அந்த கேள்வி பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இருக்கு, 10ஆம் வகுப்புல இருந்து கேட்ட கேள்வி பாலிடிக்ஸ்ல. அப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில மொத்தமா ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் இருந்து எப்பவுமே போலீஸ் தேர்வுல கேள்விகள் ரொம்ப கம்மியா தான் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில எக்கனாமிக்ஸ்ல இருந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. குறிப்பா எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்ட கேள்வி இந்த பொதுத்துறை டேஷ் உடையது சேவை நோக்கம், அந்த கேள்வி எக்கனாமிக்ஸ்ல இருந்து கேட்ட கேள்வி ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 3 கேள்விகள் நம்ம கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரியில இருந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 3 கேள்வியும், பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 3 கேள்வியும், பாட்னி அண்ட் சுவாலஜி இருந்து ஒரு 6 கேள்வி நமக்கு கிடைப்பாங்க. பாட்னி அண்ட் சுவாலஜி இருந்து ஒரு 6 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கேள்விகளுமே ஓவரால் நம்ம பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு. ஸோ பாட்னி சுவாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இயற்கை தேர்வு கோட்பாடு வெளியிட்டது யாரு, ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கான கேள்விகள் தான் பாட்னி சுவாலஜி கேட்டிருக்காங்க, ஒரு 6 கேள்வி. அப்புறம் ஜென்ரலா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிகே அப்படின்னு கூட டாபிக் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ், ஜென்ரல் ஸ்டடிஸ்லயுமே
நம்ம இந்த ஜென்ரல் நாலேஜ் இந்த பாட்டிலுமே தமிழ்ல இருந்து ஒரு நாலு கேள்வி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த திருப்பு. ஸோ தமிழ் எப்பவுமே நமக்கு செப்பரேட்டா இப்ப தமிழ் தனியா பேப்பரா இருந்தாலும் கூட இந்த பொது அறிவு பாட்டிலையும் கூட தமிழ்ல ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மிக எளிமையா நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒரு ஆறு கேள்வி நம் தினசரியாக நியூஸ் பேப்பர்ல படிக்கக்கூடிய கேள்விகள், ஒரு ஆறு கேள்விகள் நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 2023 உலக சதுரங்க போட்டியில இரண்டாம் இடம் பெற்ற இந்திய, இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்ட கேள்வி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்தியாவில இந்திய அணியின் கேப்டன் யாரு? ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அப்ப ஓவரால் நம்ம பார்க்கும்போது போலீஸ் தேர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டோட்டலா இதுதான் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் பேப்பருடைய கவுண்ட். ஸோ இந்த கவுண்ட் எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தா இந்த கவுண்ட் அடுத்தடுத்த தேர்வுகள் நீங்க தயாராகும் பொழுது இந்த கவுண்ட் உங்களுக்கு தேர்வுகளுக்கு தயார் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. கேள்விகளை கொஞ்சம் யோசிச்சு பண்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ நன்றாக படித்த மாணவர்கள் இதுல வந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருப்பாங்க. அப்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. இந்த கேள்வித்தான் ஒரு மாடரேட்டான கேள்விதான். இந்த TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2023 நடைபெற்ற தேர்வு கொஸ்டின் பேப்பர்ங்கிறது ஒரு மாடரேட்டான கேள்வி தான். தொடர்ந்து இதே போன்று தேர்வுக்கு பயனுள்ள தகவலை தொடர்ந்து நீங்கள் பெற நம்ம ஹைடெக் IAS அகாடமி யூடியூப் சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.